எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. இதோ வந்துட்டல்ல. ஐயோ இவனா. இன்னைக்கு வீடியோ என்னன்னா மைன்கிராஃப்ட் பட் கிராஃப்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம். என் பின்னாடி வந்து பார்த்தனா ஊரப்பட்ட பொருள் என்னடா இந்தியா தாண்டி பெருசு பெருசா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வித்தியாசமான பொருள் தான். அது பேர்லாம் எனக்கும் தெரியலங்க. வீடியோ உள்ள ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்டா நீ இவ்வளோ கேப் விட்டு வீடியோ போடுற அப்படின்னா, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து பார்த்தா வீடியோ போடுற மாதிரி வந்து பார்த்தா ஒரு ஷெடியூல் மாதிரி வச்சு பண்ணுறேன். வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை, ஏன்னா அப்போ தான் லீவ் இருக்கும். அதனால தான் வேறு எந்த ரீசனும் இல்லை. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒட்டுக்கா கட்டி வச்சா எப்படி இருக்கும், ஒட்டுக்கா அப்படியே வளைச்சு 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 ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்க போது. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்ப அதுக்குதான் வந்து ஒரு கிராஃப்ட் டேபிள் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். பார்த்தாக்கா நிறைய பொருள் சூப்பர் பிக்காக்ஸ் அது இதுன்னு எக்ஸ்ட்ரீம் சோனா சூப்பர் பிக்காக்ஸா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருதா, அதெல்லாம் ஓகே. இதை பண்றதுக்கு இது இவ்வளோத்தையும் வச்சாதான் அது வருமே, அப்ப எப்படி அதை வைக்கிறது? ஒரு சிலதெல்லாம் கிராஃப்ட் டேபிள் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப ட்ரேட் மாதிரி ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்போ ட்ரேட் என்ற சிலை கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மூணு அதை வச்சு ட்ரேடண்டா பண்ணும் இது டைமண்ட்ஸ் வரலாம் பாத்துலாம். ஆனா ஒரு சிலதெல்லாம் இந்த பெரிய கட்டத்தை கொடுத்தா நான் எங்கன்னு தூக்கின்னு போய் வைப்பேன். இப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்களே, இதை எப்படி பண்றதுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்ததுக்கே போக முடியும். ஏன்னா போயிட்டு நம்ம லூட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு தெரியல, அப்புறம் திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்கணும் இல்லையா. முதல்ல இது எப்படி பண்றதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நானும் சரி இப்படி வச்சா ஏதாச்சும் பெரிய கிராஃப்டிங் டேபிள் வரும்னு பாக்குறேன், அப்பயே வரல. என்னதான் பண்றது இதுக்கு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சுத்தி. கிராஃப்டிங் டேபிள் இருக்கு, சாதா கிராஃப்டிங் டேபிளா இளைய கிரியேட்டரு என்னல இது. என் கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையும் மொத்தமா இந்த பக்கம் ஓரமா தூக்கி போட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணலான்ட்டு வந்து தூக்கி போட்டு பார்த்தா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா நீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை படிச்சு பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல நான் படிக்கல கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டேன். இவன் போயிட்டு பார்த்து நான் இது ஒருவேளை பேரல இருக்குமோன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட்ல பேரல் யூஸ் பண்ணதில்லை, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. சரி சும்மா எடுத்து போய் போட்டால் ஏதோ செஸ்ட் மாதிரிக்கா வந்துச்சு கைஸ். நமக்கு இது என்னன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச பேரல்லாம் இந்த பேரல் தான். எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு இன்னொரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து செஸ்ட் மாதிரிக்கா கிராஃப்டிங் டேபிளை போட்டு பெருசாக்க முடியலாம் இல்லைனமோ யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் எதுவும் வேலைக்காகல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக பார்த்துட்டேன் கைஸ். அதை விளாட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பார்த்தேனே, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நான் தான் ஒழுங்காக கீழே பார்க்காம விட்டுக்கிறேன். கீழே பார்த்தாக்கா இந்த 36 உட்டன் பிக்ஸ் தூக்கி கீழே போடுறான்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? பார்த்தாடியா தான் 36 பிக்ஸ் நீப்பா. உட்டன் பிக்ஸ் இருந்ததுனால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. மரம் தான் டப்பு 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 டப்புன்னு போயிட்டு ஒரு தட்டு 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 எடுத்துருவோம். அடுத்ததெல்லாம் பார்த்தா டைமண்ட் இருக்கு. பெரிய வேலை இருக்கும் போல இன்னைக்கு நமக்கு. அப்போ இந்த பிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தா இருட்டுக்குச்சு. என்ன பண்றது, போய் படுத்துட வேண்டியதான். தம்பி நீ எந்திரி, இவனுக்கு இவனை தான் கொஞ்சம் லைட்டா நம்ம வம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே பிக்ஸ் எடுத்துட்டு இருந்தா மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபுல்லா இன்வென்டரியுமே ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இவன தூக்கி போடணும். 36 பிக்ஸை தூக்கி டமால் 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 டமால்னு கீழே போட்டா நமக்கு ஒண்ணு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு வந்துடுவோ மாட்டாங்க. வந்தாச்சு, என்ன இது, ஏதோ கொச கொச கொசன் இருக்கு. இருங்க அம்மா அலையம்மா இங்க பாருங்க. பிக்ஸோட பேரு சூப்பர் பிக்ஸா. திஸ் பிக்ஸ் ஹஸ் டேக்கன் தி வேர்ல்ட் ஜஸ்ட் வித் தி பவர் ஆஃப் அல்லா. என்னமோ கொடுத்துருக்காங்களே. சரி நமக்கு எதுவும் புரியல, நாம போயிட்டு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்க மென்ஷனும் பண்ணல, எடுத்து சும்மா கொடுத்து பாப்போம்னு சொல்லிட்டு உனத்த மைண்ட் பண்ண என்ன போச்சா. நீங்க நினைப்பீங்க இவன் செத்துறா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கடைசியில வந்து பார்த்தோன்னா கீழே போய் உயிரோட நின்ட்டேன். எப்படி இது, ஒரு வேலை இது பிக்ஸோட பவரா இருக்குமோ. அந்த உயரத்துல இருந்து வந்து அதுவும் கிட்டத்தட்ட பெட்ரா கிட்ட கூட்டு வந்து விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் உடச்சிருந்தா நம்ம ஃபுல்லா பரலோகம் தான், அது வேற விஷயம். எப்படியோ காப்பாத்தி நின்ட்டோம். இங்க வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்தோம்னா உடச்சிட்டு ஊறப்பட்ட பொருள். இந்த பக்கம் பார்த்தா டைமண்ட், அந்த பக்கம் பார்த்தா அது இது எல்லாமே கொட்ட கொட்ட என்ன பண்ண முடியுமா
மொதல் வெளியே போனோம். இங்க இருந்து அம்மா வந்து ஒரு கிருதி யாருன்னா மேல இருந்து கயிறு போடுறீங்களா? கயிறு ஏதாச்சும் இருந்தா தூக்கி போடுங்க, சொயின்னு வந்துடுறேன். தண்ணி கொஞ்சம் தூரம் இருந்ததுனால நம்ம அப்படியே தண்ணிலேயே டிராவல் பண்ணி சொயின்னு தண்ணிக்குள்ள அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் பிளாக போட்டு சரி சரி மேலே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் செஸ்ட்ல போய் ஓப்பன் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ இந்த அல்டிமேட் பிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எடுத்து பார்த்தாக்கா அதுக்குள்ளே இருட்டிச்சு. மறுபடியும் போய் தூங்கணுமே, இவனை தான் அடிக்கடி உன் வம்பு கேட்குறேன் கோச்சிக்காதரா, எனக்கு வேறு வழி தெரியல, இங்கே தான் வந்து தூங்குற மாதிரி இருக்குது, இவனை வேறு அடிக்கடி நம்ம எழுப்பி எழுப்பி விட்டுருவோம் வந்து வந்து. அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 4 டைமண்ட் பிக்கக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஆனால் தேவைக்கு கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் போயிட்டு கோல்டு டைமண்டு அது வேணும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் எடுக்கிறதுக்கு மறுபடியும் உள்ளே வந்து கோல்டு டைமண்ட்லாம் மைன் பண்ணி தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு தண்ணி எடுத்து பொழிச்சு 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 பொழிச்சுன்னு ஊற்றி 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 மேலே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வரதெல்லாம் மறுபடியும் இருட்டிக்குச்சு. மறுபடியும் இருட்டுச்சா, மறுபடியும் என்ன பண்ணோம், போயிட்டு அவங்ககிட்ட வம்பு இருக்கிறது தான் வேலை. கரெக்டாக அந்த வீட்டில் தான் பெட் இருந்துச்சு ஃபஸ்ட் எடுத்துனே. எந்திரடே இவன் கீழே வேற வம்பு வந்து இருக்கிறோம், இவன் மனசுக்குள்ள நம்ம என்னென்ன திட்டுவானோ. நம்ம இப்போ தேவை எல்லாத்தையும் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தேவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இதெல்லாத்தையும் தூக்கி போட போகிறோம். போ 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 வெளியே போ வெளியே போ, உன் பாட்டில் போப்பா. ஆ போடு போடு போடு, இன்னும் ஒன்று தான் நினைக்கிறேன். தூக்கி போட்ட உடனே பொட்டுன்னு வந்துடணும், வந்துடு. ஆ வந்துட்டான். என்ன இது, சூப்பர் கிராஃப்ட் கம்ப்ளீட்டு. இது பேர் என்னது, பிக்காக்ஸ். இதுங்க அல்டிமேட் பிக்காக்ஸ் ஒன்று முதல்ல இருந்துச்சு, இன்னமும் கொடுத்துருக்கீங்களே இதுக்கு. ஒரு அம்சம் இருங்க பார்த்துருவோம். பேர் என்னது, பிக்காக்ஸ் பிக்காக்ஸ் பிக்காக்ஸா? ஹேய் என்னடா இது பேர் வச்சிருக்கீங்க, பேர் வச்சுக்கிறான் பாரு, பிக்காக்ஸ் 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 பேர் வச்சுக்கிறான் பாரு உங்க அப்பா. அந்த பிக்காக்ஸ் நம்ம மைண்ட் பண்ணோடனே இதுவாயிருச்சு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிக்காங்க, ரைட் கிளிக் பண்ணா த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் கொடுத்தேன். மைண்ட் பண்ணி உள்ள போச்சு. அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட பொருள் என்ன நல்லா இருக்கோ அந்த எல்லாம் ஓரையும் உடச்சி நம்ம கொடுத்துருது. நமக்கு எது தேவையோ நம்ம அதை பொறிக்கலாம். அதே மாதிரி நம்மளும் ரைட் கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து உள்ள உள்ளே வந்துட்டோம். கரெக்டாக உள்ள வந்து சரி மைண்ட் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தாக்கா ஒன்றும் பண்ண மாட்டான். பெட்ராக் எங்க இருக்குன்னு வேறு தெரியல. அப்படியே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயத்தோடு தான் வந்துட்டு இருக்கேன். பெட்ராக் குறைச்சி உள்ள வந்தா ஒரே அடியாக போட வேண்டியதான். மாமே நீ பூட்ட கேஸ் ஆகிடுவோம், அதனால பார்த்து பார்த்து வந்துட்டு இருக்கேன். அவன் வந்தாச்சு. என்ன புண்ணியாவில அப்பாடா, நல்ல வேலை கைஸ் பெட்ராகோ போச்சா, அசமா போச்சு. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அவன் எதுவுமே பண்ணாம தான் இருப்பான். நானும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துருப்பேன், அவன் எதுவுமே பண்ணல. திடீர்னு என்னன்னான்னு தெரியல, திடீர்னு அவமானு உடச்சி விட்டு எனக்கு காலி பண்ணி விட்டான். இப்போ நான் மறுபடியும் அந்த லூட்டை எடுத்து மறுபடியும் பண்ணுறதுக்கெலாம் உண்மையிலே முடியாது. அப்புறம் ஏன்னா இந்த ஹேபேல மைண்ட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் புரியல கைஸ். திடீர்னு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது தெரியாமல் இதை பண்ணுறேன். பிறந்ததுலேருந்து இப்படித்தான் மூளை வளர்ச்சி குறையும். இப்போ நான் மறுபடியும் போயிட்டு இந்த லூட் எல்லாத்தையும் எடுத்து இது எல்லாத்தையும் நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்தையும் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆயிடும். இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால என்ன பண்ண போறோம் தானே பாக்குறீங்க, என்ன பண்ண போறோம், அதான் பண்ண போறோம். மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லை. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்து நம்ம பவு எடுத்து போட்டு பார்ப்போம். பவு வந்து பார்த்தோன்னா இதே மாதிரிதான், 36 பவு தூக்கி கீழே போறான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே போயிட்டு எல்லா பவையும் எடுத்து டக் 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 சரி 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 தூக்கி போட்டுருவோம். வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-1 லாஸ்ட் 1. எங்க எனக்கு வரல, ஏங்க என்னங்க இவனுங்க வரமாட்டானுங்க. டேய் வாடா, என்ன ஆச்சு, எனக்கு வரல. ஒருவேளை பவுக்கு மட்டும் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, இருங்க பார்த்துருவோம். பவுக்கு அதே தானே கிரவுண்டில் போ, இதான் தூக்கி போட சொல்லியிருக்கேன். இங்கே கரெக்டாக தான் போட்டேன், 36 தூக்கி போட்டேன். ஆனாலும் எவனோ செய்வனை வச்சுட்டான், எவனோ செய்வனை வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனையே எடுக்கிறேன். இந்த பிக்கக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணியிருப்போம், இந்த பிக்கக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் பக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பிக்கக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் இதோட பவரும் கூட சேர்ந்து ஒர்க் ஆகுதான்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்புறம் இது ஒர்க் ஆகி அது ஒர்க் ஆகும் போயிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பக் ஆகும் இல்லையா. அதனால தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்வயின் நம்ம எப்படி அப்போ ஸ்வயின் கீழே போடமோ அதே மாதிரியே தூக்கிட்டு போய் ஸ்வயின் கீழே நீத்திருச்சு. ஒட்டுக்கா கட்டி வச்சிருக்கு எல்லாமே. இங்க பாருங்க, எல்லா ஆப்பிளையும் ஒட்டுக்கா கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. மீடியா ஒட்டுக்கா கட்டி வச்சிருக்கீங்க. இத்தனை ஆப்பிள சாப்பிட்டா ஏதாச்சும் ஒரு பெரிய பவர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசு இருக்குது. சாப்பிட்டாச்சு, எத்தனை வந்திருக்கு வந்திருக்கேன். ஆனால் 1-2 டப்புன்னு போயிடுச்சு. ஜம்ப் பூஸ்ட், அப்சார்ப்ஷன், ஸ்பீடு, ரெசிஸ்டன்ஸ்,
நாள் வந்து பார்த்தினா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலாக இது அன்லிமிட்டட் மாதிரி தான் கைஸ். நான் கூட வந்து பார்த்தினா அது காணாமல் போச்சான்னு பயந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு காணாமல் போயிடறான், கிருட்டன் கையில் வந்து அவனே உக்காஞ்சிக்கிறான். அப்பாடா நான் வேற பயந்தே போயிட்டேங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் காணாமல் போயிட்டானோ, ஒரே அடியாக போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் தானே. நல்ல வேலை வந்துட்டான். இவன் தாங்க முதல்லருந்து நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கான். எல்லாருமே ஒர்க் ஆகிறானுங்க. இந்த பவு மட்டும் தான் ஒர்க் ஆக மாட்டான். பவே உன்னை தூக்கி போட போகிறேன், வந்துடுறான் வந்துட்டால. எப்படியோங்க இவன் மட்டும் தான் வராமல் இருந்தால் வந்துட்டான். இது என்ன இந்தியா தண்டிக்கு இருக்குது? ஆத்தாடியா தான் அந்த மரம் சைஸு கிட்டல இருக்குது. இந்த பவு என்னது எக்ஸ்ட்ரீ ஏதோ ஒரு பவு டப்புனு போயிடுச்சிங்க பேர். இந்த பவுவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக பார்க்கல. ஆனால் இது என்ன பவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்து சும்மா என்னென்னு பார்க்காமே கொடுத்தா அது மட்டும் வெட்டுது. அடாடா அடாடா
என்னோட அப்போஸ்க்கு பெட்ராக் காணாம போயிட்டா, ஆனா இப்பெல்லாம் உடைய மாட்டான். இது என்ன ஆகுது அப்படின்னா, பெட்ராக்கு மேல நேரா கொடுத்தா உடைய மாட்டேது கேஸ், எல்லாத்துக்குமே சரி, எவனுமே பெட்ராக் நேரா உடைய மாட்டான். அதுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ சும்மா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குன்னா அதை கொடுக்குறப்ப அது உடஞ்சி சேர்ந்து பெட்ராக்கா உடையுது. அப்படிதான் நம்ம இது உள்ளதுனா காலி ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ராக் எல்லாம் உடைக்கல. இப்போ நம்ம இங்க இருந்து இடத்த காலி பண்ணி போக வேண்டியதான். இருக்கடம் தெரியாம வந்துட்டு ஓடி, நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்து போயிரும்டா. லாவா கிடைச்சா சட்டு போட்டு மைண்ட் பண்ணிட்டு டப் டப்னு வந்துடும் போலான்னு பாக்குறேன். லாவா கிடைக்க மாட்டேது, எங்கெங்கயோ ஓடி கடைசியில வேற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். வந்ததும் வந்துட்டோம், முதல்ல இந்த பவோட பவரை செக் பண்ணி பார்ப்போம். இவன் வர டப்புனு வெட்டுறா நல்லாவே, எங்க மாட்டிக்கலாம் நல்லா பங்கையா பங்கையா ஒரே இடத்துல செத்து போகணும். இப்ப ஓடு செத்துட்டான். அடேங்கப்பா அடேங்கப்பா, இந்த லாவா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஓடி 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 அப்புறம் எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். இதை மைண்ட் பண்ணுறது நமக்கு ஒரு மேட்டர் இல்லை கைஸ். ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட மல்டி டூல்னு வந்து பண்ண ஒன்று இருந்துச்சு இல்லையா, அப்போ வேற லோல் பண்ணி விட்றோம். மற்றதெல்லாம் வச்சு பண்ணால் வாய்ப்பே இல்லை, இவனை வச்சு பண்ணால் மட்டும்தான் பிளாக்கு கிடைக்கும். மற்றதெல்லாம் வச்சு பண்ணால் மைண்ட் பண்ணுவான், ஆனால் பிளாக்காக கையில் கிடைக்காது, காணாமல் போயிடும். அதனால தான் இவனை வச்சு மைண்ட் பண்ணுறேன். இவனை வச்சு மைண்ட் பண்ணால் டப் 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 டப்னு நம்ம பார்த்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே டமால் டமால் உடச்சி நம்ம கையில் கொடுத்துருவோம். இப்போ முடிச்சாச்சு, அப்புறம் ஏன்டா இன்னும் நீ அங்கே போகாமல் இங்கே ஓடிட்டுருக்க தானே பார்க்குறீங்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான், நம்ம கிட்ட பெட் இல்லை, பெட்டில் நான் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஆடை தேடுவோம், ஆடும் கண்ணில் மாட்டல. அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, வந்த வழிக்கே ஓடி நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு ஓடி வந்து அதே மாதிரியே செட் பண்ணிட்டு, சரி வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோன்ட்டு பார்த்தாக்கா ஈவினிங் என்ன, டேய் நீங்கள் இன்னும் ஃப்ரீஸில் தான் நின்றுட்டுருக்கீங்களாடா, ஆத்தாடி நான் இவனுங்க லைட்டாக கொஞ்ச நேரத்தில் மாறுவானுங்க பார்த்தா. அப்போ நான் இது பண்ணிட்டு போன பதிலாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறானுங்க. அதிசயத்தை பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல கூட பார்த்துருப்போம். கொஞ்சம் இடத்துல சுத்தமாக மழவே இருக்காது, அங்க அந்த பக்கம் பார்த்தா மழை பிச்சு பெறி ஒரு பக்கம் வந்துன்னா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும். அங்கிருந்து நான் பில்லேஜ் ரோட் போஸ்ட் எல்லாம் போனேன், இருந்தாலும் உங்களுக்கு போர் அடி கூடாது இல்லையா, என்னடா இவன் மழை வளர்ந்து பேசிட்டு இருக்கான் நெதர் போமா அப்படின்றதுனாலதான் நான் பில்லேஜ் ரோட் போஸ்ட் போனதை அப்படியே காமிக்காம நேரா நம்ம நெதருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் முத வேலையா போயிட்டு அங்க கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட அந்த சுவோடு இருக்கிறது வேற லெவலு. இந்த இடத்துல பக்கத்துல ரெண்டுமே கிடைச்சது, அந்த சுவோடை வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் இவனுங்களாம். அங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி இவன்ல போய் முடிச்சு வந்துடும். பாஸ்டினா வாங்கடா வாங்க, உங்களெல்லாம் இன்னைக்கு ப்ரூட்டே, நீ எங்க இருந்தாலும் வா, உன்னெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அடிப்பானு, என் பக்கத்தில் கூட உன்னால வர முடியாது ப்ரூட்டா. ஆ மாட்டிக்கிட்டல பங்க, என்ன அடிக்க முடியல, என்ன அடி பாப்போம், அட்ரா அடி. என்ன கை நின்றுச்சு, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்க ஸ்வார்ட்ஸ் தான், ஸ்வார்டு அப்புறம் பவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல சமம் பண்ணி விடுதுன்னே சொல்லலாம். டிராகன்லாம் என்ன நிலமையாக போகிறானோ, இங்கே பாருங்க இவெல்லாம் தெரிக்கிறான், ஐயோ என்னத்தை சொல்கிறது, நல்லா வேற லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு எல்லாமே போட்டு டமால் டமால் டமால்னு. நம்ம அப்படியே சரி சரினு உள்ள போட்டு அப்பட்டாலும் ஒரே அடி தான், இந்த ஸ்வார்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எடுத்துகிட்டு போய் வெட்டுறேன் ஒரே அடி தான் ஓடு. என்ட்ரபல் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளேசர் எடுத்து ஓடி வந்து டமால்னு குதிச்சு, பங்க நீ சீக்கிரமா உன்னை டப் டப்புன்னு ஒரு ஒரு அடி தான் உனக்கு இருந்தா வாங்கிக்கோ. ஆ செத்துறானா, அப்பாடா செத்துறான், என்ன ஒன்றுத்தி கொடுக்கல, சீக்கிரமா வாடா, இவன் வேற ஒன்றுத்தி கொடுக்காம போயிட்டான், ஏதாச்சும் உனக்கு குடுறான்ட்டு நானும் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன், டேய் வாடா, என்ன இவ்வளோ நேரம் ஆகும், 16 lakh ஸ்பீடில் உங்களை வச்சுக்காமருங்க, இன்னும் இந்த பைபிள் வர்றடே, எனக்கு பல சோழி இருக்குடா வாடா. சொல்லப்பா எனக்கு பல சோழி எனக்கு, இவன் வருவான் வருவான் வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன், இந்த பைபிளையும் வரல, சரி இறங்கி இந்த பக்கமாக போவோம், ஏதாச்சும் ஒரு பீஸ் மாட்டோம்னு பார்த்தேன், அதே மாதிரி ஒரு பீஸ் தூரத்தில் மாட்டிட்டு இருந்துச்சு. இந்த தடவை பாருங்க, ட்ரிடென்ட் எடுத்து விடுவேன் தான் எடுத்து விட்டேன், இதுவும் நெருப்பு, அது வந்து இடிக்கிறதும் நெருப்பு இல்லையா, அதனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் தூயின் போய் வெட்டினா ஏதா இவன் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேக் ஆச்சு கேஸ், இந்த இடத்துல உங்களுக்கு சவுண்டே டிஃப்ரெண்ட் ஆகும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த சவுண்டே உங்களுக்கு லேட்டாக தான் கேட்கும், ஏன்னா ஏதோ பக் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம லேக்னே சொல்லலாம், அது ஏன்னு தெரில, ஒருத்தனை அடிக்கிறேன் அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாகிறான், எனக்கு அடி வந்தால் லேட் ஆகுது. அப்புறம் எப்படி எப்படியோ முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு பார்த்தாக்கா ஐயா இது என்ன வித்தியாசமாக நம்ம கேட்குறான், நெதர் ஸ்டார் மாதிரி கூட இல்லையே, பார்க்க வேற கலர் நெதர் ஸ்டார் இந்த கலரில் இருக்காது, சரி நெதர் ஸ்டார் எடுத்து போடுவோம், கையில் எடுத்தால் நெதர் ஸ்டார் அதே கலர் தான் வந்துச்சு, ஆனால் இதுவில் பார்க்குறப்ப வேற கலர் இருந்துச்சு. அப்புறம் சரி தூக்கி போட்டு, இது வரப்போது எத்தனை வேற கெடுதாங்க தெரியல, போட்டு போட்டுரு போ 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 ப்ளஸ் போடுற, எத்தனை வரப்போதும் தெரியல, ஒன்று ஒன்றா போட்டிருப்போம், வர வழி டக்குன்னு வரும் போட்டே இருப்போம், இன்னும் இன்னும் வரல வாடா வந்துட்டான்ல. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஐ ஆஃப் காடா, இந்த ஐ ஆஃப் காடு நான் எப்படி, அதாவது அந்த நெதர் எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க. நெதர் ஸ்டாரு அது அப்படிதாங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மலையில நாலு நெதர் ஸ்டார் கேட்டிருக்காங்க. அந்த நாலு நெதர் ஸ்டார் எடுக்கணும்னா நான் நாலு விதர் அடிக்கணும். எப்பப்பப்பப்பப்பா ரொம்ப பெரிய வேலையாக போயிட்டுருக்குமே. சரி எப்படியோ ஒன்று இப்படியோ மாதிரி எடுத்தாச்சு அப்படியே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா இவன் என்ன போகிறன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா. நம்ம இது ரைட்லி கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தினா அப்படியே ரேண்டமாக ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். டே 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 இருக்கலாம் இருக்கலாம் அவங்களாம் அடிச்சு ஓட வரும். ஓடு 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 ஓடுகிறா. இவனுங்க வேறு வந்துட்டாங்க. இதில் பேஸ்டின் ஸ்பான் ஆகிடுச்சு. பேஸ்டின் ஃபோட்டோஸு நம்ம அப்படியே கொடுக்குறப்ப ரேண்டமாக அதுவே வந்து பார்த்தினா ஒரு ஒரு இடத்த வந்து பார்த்தினா ஸ்பான் பண்ணி விட்ருது. இதே மாதிரி தான் நானும் கொடுத்துட்டு இருந்தேன்னா எண்டு சிட்டி அப்படி இப்படி வந்து பார்த்தினா நிறைய அப்படியே ஸ்பான் ஆகிட்டு இருந்துச்சு. சரி நம்ம என்ன அடுத்து இங்கெல்லாம் போயிட்டு இருந்தால் வேலைக்காகாது. ஆல்ரெடி ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். நம்ம புஷ்ஷுக்கு கீழே போக வேண்டியது தான். அடுத்து நம்ம இங்கே பாருங்கள் மேன்ஸ் எல்லாம் வந்துச்சா. இப்போ நம்ம அங்கே போக வேண்டியது தான். டிராகனுக்கு தான் சரியான அடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது நம்ம ஸ்வாடு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உள்ளே போய் பார்த்துருவோம். வந்துட்டேன்டா டிராகனு கொய்யால இறா மேலே வரேன். எங்கே அவன் முதல்ல போய் கிறிஸ்டல் உடைப்போம். இந்த கிறிஸ்டல் உடைக்கிறதுக்கு ட்ரெண்ட் எடுத்து விட்றேன். இடியெல்லாம் நல்லா தான் இடிச்சு. நம்ம இந்த பக்கம் ஏண்டா விட்ருக்கேனா இங்கே இடிச்சா தான் மேலே இடி இட்டமாலு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடி மாதிரி வந்து விடுவோம். நல்லா வருது. அது மேலே இருக்க அந்த கிறிஸ்டலுக்கு ஒன்றும் ஆன மாதிரி தெரியலையே. எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி ஆத்தாடி இவன் பாருங்க உடச்சானா. அப்போ இவனை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியதான். இங்கே எது வரைக்கும் இவனில் வம்பு இழுப்போம். வாங்கடா சாவுங்க. இவனை மட்டும் எதுவும் பண்ண முடியல. இந்தா வாங்கிக்கோ. அடா மிஸ் ஆகிட்டான். டேய் இந்தா வாங்கிக்கோ. அடா தப்பிச்சிட்டாங்க. இவனு இவனை எதுவும் பண்ண முடியல. இந்த ட்ரெயினட் வச்சு அடிக்கிறவன் டப்புனு மறைஞ்சு போயிடறாங்க. சூஸ் பண்ண போய் அவன் டப்புனு செத்துறானே டப்புனு முடிஞ்சிரும்ட்டு கிறிஸ்டலை உடைக்காம இதை எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ட்ரிடென்ட் வச்சு அடிக்கிறப்ப எந்த ஒரு துளி டேமேஜ் கூட போல தண்டக்கருமமாக இருக்கா. இந்த ட்ரிடென்ட் வச்சு அடிக்கிறேன் ஒன்றும் ஆகலை கைஸ். அங்கே பாருங்க அவமாட்டு கீழே வந்து அவமானு சுற்றிட்டு இருந்தான். எனக்கு இதில் லேக் வேற. அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் சும்மா அடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஃப்ரீஸ் கொடுத்துட்டேன். அச்சோ போச்சுன்னு நினச்சேன். அதே மாதிரியே போச்சு. அவசரப்பட்டு ஃப்ரீஸ் கொடுத்தனும். அவனும் ஃப்ரீஸ் ஆகிட்டான். பேசுறா கத்துவே கத்து. இப்போ கத்து டிராகன பேசுறா. பேசியா இதில் ஒரு பெரிய பிரச்சனையே. ஃப்ரீஸ் பண்ணால் இவனை அடிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் அதுதான் தப்பு. ஃப்ரீஸ் போனதுக்கப்புறம் இவனை அடிக்கவே முடியல. போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வெட்டே. எடே என்னடா அடே ஐயா என்னங்க இவன் அடிபட மாட்டேங்குது. அப்போ தான் புரிஞ்சுது இவனை நம்மளால் அடிக்க முடியாதுன்ட்டு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இவன் அப்படியே நின்றுவன் தான். சில போல நின்றுட்டான். இவனை இதுக்கப்புறம் நம்மளால் அடிக்கவே முடியாது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி சைடில் இருக்க கிறிஸ்டல்லாம் உடச்சி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றும் முடியல கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டேட்டா பேக் ரிசோர்ஸ் பேக்கெலாம் வேணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். அங்கே போனீங்கன்னா டேட்டா பேக் மைண்ட் கிராஃப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருப்பேன் லிங்க். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை.